السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قلت لكم إلهام بالله الله من الأرياء الخلية أنه سخوذر الخلية سخوذر الخلية إما دين ده تودر حديث ووبيل نامرو حديث توقف يالي بڑي آهبت இந்த வகுப்பை நடத்தி வருகின்றோம். இதில் சில குறிப்பிட்ட பாடங்களை இதுவரை பார்த்து முடித்தாச்சு. என்ன அந்த ஹதீஸ் தொகுப்புடைய பேர் என்னென்னா, உத்தத்துல் முஸ்லிமி, அர்பூன் ஹதீசன் ஃபி உத்தத்துல் முஸ்லிமி ஃபில் பலாயி உல் வபா. அதாவது ஒரு மூமினுக்கு, முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களின் போது அவன் எவ்வாறு அதனை எதிர்கொள்ள வேண்டும், அவன் எவ்வாறான தயார் நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பற்றிய 40 ஹதீஸ்களின் ஒரு தொகுப்பு. இதில் நம்ம இதுவரைக்கும் ஒரு மூணு தலைப்புகளை பார்த்து வந்திருக்கிறோம். முதலாவது என்ன, ஒரு முஸ்லீம் தயார்படுத்த வேண்டிய முதலாவது தயார் நிலை என்னது என்னது ஞாபகம் இருக்குதா? பார்த்த முதலாவது தயார் நிலை அது தவக்குல் அல்லாஹ் இல்லையா? இறைவன் மீது தவக்குல் வைப்பது தான் முதலாவது தயார் நிலை. அப்படின்னா ஒரு மூமின், ஒரு முஸ்லிமுக்கோ துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அவன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை இறைவன் மீது தவக்குல் வைப்பது. நமக்கு ஏற்பட்ட இந்த துன்பங்கள் அனைத்தும் இறைவன் புறத்தால் வந்தது, இது அனைத்துமே நமது நன்மைக்காக என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அவன் இறைவன் மீது தவக்குள் வைக்கணும். இது முதலாவது நிலைப்பாடு. ரெண்டாவது பாடம் என்ன பார்த்தோம், பாபு ஹுஸ்னுத்தன், அதாவது இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். இப்போ நமக்கு துன்பம் வார நேரம் இறைவன் மீது நமக்கு தப்பெண்ணம் வந்துடக்கூடாது. எப்பவுமே இறைவன் நமக்கு நலவைத்தான் நாடியிருக்கின்றான், இதன் மூலம் நமக்கு நலவுதான் என்ற நல்லெண்ணம் நமக்கு ஏற்படணும், ஒரு மூமினுக்கு ஏற்படணும். அதுதான் நம்ம பார்த்த ரெண்டாவது பாடம். அதில் ரெண்டு ஹதீஸ் பாடம். மூணாவது பாடம் என்ன, பாபு கஃபாரத்தில் பலாயி வல் மரம். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நோய்கள் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்குற அந்த ஹதீஸை நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஷேர் பண்ணினேன். அப்போ மூணாவது என்னது, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது, அதே நேரம் நமது அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸை பார்த்தோம். இந்த ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய அடுத்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம், புகாரியில் 5644 ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2809 ஹதீஸாகவும் இடம்பெற்றுகின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மதலில் முஃமினி கமதலில் ஹாமதி மின ஸரா. ஒரு முஃமினுக்குரிய உதாரணம் ஒரு நடுகை தாவரம். இப்போ நாங்கள் வயலில் தோட்டத்தில் ஒரு தாவரத்தை நாட்டி வைக்கிறோம் தானே, அப்படி நாட்டி வைக்கப்பட்ட ஒரு தாவரத்தை போன்றது ஒரு மூமினுக்குரிய உதாரணம். மின் ஹைசு அத்தத்தா ரீஹு கஃப் அத்தா, அதாவது அந்த தாவரம் என்ன செய்யும்டா, காற்று வீசுகிற நேரம் சாஞ்சி கொள்ளும் இல்லையா? தாவரம் என்ன செய்யும், நாட்டி வச்ச தாவரம் வந்து இந்த பக்கம் காற்று அடித்தால் ஜலசாயம், மற்ற பக்கம் அடித்தோன்னா அப்படி சாஞ்சி கொள்ளும் இல்லையா? இதுபோல தான் ஒரு மூமினுக்குரிய உதாரணம். ஃபா இதா அததலத் தகஃபவு, இப்போ நிலைமை சீராயிட்டு காற்று நின்றுட்டு ரெண்டா என்ன, பழைய நிலைமைக்கு அந்த தாவரம் வளைஞ்சது வந்து திரும்ப வந்துருக்கு. வயலில் நெல் நாட்டி வச்சிருக்கிறோம், என்ன செய்யும், காற்று அடித்தா ஒரு பக்கம் சாஞ்சி கொள்ளும், காற்று நின்றவுடனே நிமித்திக்கிறோம். அதே போல தான் பில் பலாய், ஒரு மூமின் வந்து தனக்கு சோ துன்பங்கள் ஏற்படுற நேரம் அதனை அவன் இந்த நிலைமையிலே தான் ஏற்றுக்கொள்வான், எதிர்கொள்வான். அதே நேரம் வல் ஃபாஜிரு கல் அர்சதி,
ஒரு அநியாயக்காரன், அதாவது முஸ்லீம் அல்லாதவன்குரிய உதாரணம் அரசங்கிறது மரம், தேவதார் மரம்னு சொல்லுவாங்க, பெரிய விருட்சம் அது. அந்த மரத்தை போல தான் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்குரிய உதாரணம் சம்மா முஅததிலா, அந்த மரம் வந்து என்னது ஓங்கி ஒசந்து உறுதியாக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்குரிய உதாரணம். ஹத்தா யக்ஸிமஹு அல்லாஹு இதாஷா, அது அல்லாஹ் நாடி அது உடைக்கும் வரை உறுதியாக நிமிர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட அந்த உதாரணம் தான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க, அதாவது முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களும் ஏற்படக்கூடிய துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்வாங்கங்கிறத இங்கே விளங்கப்படுத்துகிறாங்க. முஸ்லீமை பொறுத்தவரையில், மூமினை பொறுத்தவரையில் இது வந்து அல்லாவிடமிருந்து வந்தது, இதன் மூலம் எனக்கு நலவுதான் என்று அந்த நிலைமையை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வாங்க முஸ்லீம். அதே நேரம் காஃபிர் வந்து அந்த அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களாலேயோ எந்த ஒரு ஒரு அவனுடைய எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எதுவரைக்கும் அவனுக்கு அதிலிருந்து எந்த ஒரு படிப்பினையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். எதுவரைக்கும்னு சொன்னால் ஒரே அடியாக அல்லாஹ் அவனை மரணிக்க செய்கிற வரைக்கும் அவனுக்கு அதன் மூலம் அவனுக்கு வரக்கூடிய துன்பங்களால் எந்த ஒரு படிப்பினையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விடயத்தை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இதே அர்த்தத்தை கொண்டு இன்னொரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. காஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதலில் முஃமினு கல்ஹாமதி மின ஸரா, முஃமினுக்குரிய உதாரணம் நடுகை, ஒரு நட்டப்பட்ட ஒரு நடுகை போன்றது. துஃபையுஹா அர்ரீஹு மர்ரதன், காற்று அதை ஒரு தடவை காற்று சாய்த்து விடுகிறது. வ தஅதிலுஹா மர்ரதன், இன்னொரு தடவை நிமித்தி விடுகின்றது. வ மதலுல் முனாஃபிகி கல் அர்சதி, இதில் முனாஃபிக்னு சொல்கிறாங்க, நேரத்தோட ஃபாஜிர் அநியாயக்காரன் சொல்லப்பட்டுச்சு அந்த ஹதீஸில். இதில் முனாஃபிக் அணி என்ன நயவஞ்சனுக்குரிய உதாரணம் வந்து கல் அர்ஸ், அதே உதாரணம் இந்த மரத்தை போன்றது, தேவதாறு மரத்தை போன்றது. லா தசாலு ஹத்தா யகூன இன்ஜி ஆஃபுஹா மரத்தன் ஆஹிதா, அந்த மரம் உறுதியாக இருக்கும் எதுவரைக்கும் உண்டா ஒரே அடியாக அது பிடுங்கப்படும் வரை அல்லது உடைக்கப்படும் வரை உறுதியாக இருக்கும். இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் மூலம் எமது பாவத்துக்கு பரிகாரமாக அமைகின்றது, அதே நேரம் எமது அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் இல்லையா. இதை இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க எப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால இன்ன ரஜுல ல யகூனு லஹு இந்தல்லாஹில் மன்சிலா, ஒரு மனிதனுக்கு இறைவனிடத்தில் ஒரு அந்தஸ்து, அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்தை வச்சிருக்கிறான், அவனிடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. ஃபமா யபுலுஹா பிஅமல், ஆனால் அமல்கள் மூலம் அந்த அந்தஸ்தை அந்த மனிதன் அடைந்து கொள்ள மாட்டான். இறைவன் வச்சிருக்கிற அந்த அந்தஸ்தை அவனுடைய அமல்கள் மூலம் அவன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், ஃபலா யஸாலுல்லாஹு யபுத்தலீஹி பிமா யக்ரஹு ஹத்தா யுபல்லிகஹு இய்யாஹ, இறைவன் அவனை சோதித்து கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் அவனுக்கென்று அல்லாஹ் வச்சிருக்கிற அந்த அந்தஸ்துக்கு அடைந்து கொள்ளும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டு இருப்பான். அப்போ அந்த சோதனைகள் வாரதிருந்து மூமினை பொறுத்தவரையில் சோதனைக்கு நல்லது. அதை ஒரு முனிதன் ஒவ்வொரு மூமினும் எவ்வாறு அதை எதிர்கொள்கிறாங்கங்கிறத வச்சு அது அவருக்கு நல்லதாக அமைகின்றது. இந்த ஹதீஸிலிருந்து புறப்படக்கூடிய சில படிப்பினைகளாக இந்த நூலாசிரியர் குறிப்பிடக்கூடியது, முதலாவது ஒரு மூமின் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை திருப்தியோடு பொருந்தி கொள்வான். அதாவது ஒரு தாவரம் இந்த மாதிரி சாய்ந்து அந்த காற்றை ஏற்றுக்கொள்வது, அதே போல் ஒரு மூமின் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை துன்பங்களை பொருந்தி கொள்வான். இது முதலாவது இந்த ஹதீஸிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு படிப்பினை. ரெண்டாவது ஒரு மூமின் அதே நேரம் அவன் அந்த வந்த சோதனை நீங்கிவிட்டால் மீண்டும் அவன் பழைய நிலைமைக்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான் என்பது இதில் கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை. மூன்றாவதாக இந்த ஆசிரியர் குறிப்பிடக்கூடியது, மூமினை பொறுத்தவரையில் எப்போதுமே இறைவனுடைய தேர்வை எதிர்பார்த்திருப்பான். உண்மையான மூமின் வந்து தனது தேர்வை விட இறைவனுடைய தேர்வை எதிர்பார்த்திருப்பான். இதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம்.
உமர் அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, இறைவனிடத்தில் நான் ஒரு விடயத்தை கேட்டு அதை எனக்கு இறைவன் தந்து விட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம், அதே நேரம் அந்த விடயம் எனக்கு கிடைக்கப்படாவிட்டால் எனக்கு இரண்டு சந்தோஷம், நான் இரண்டு வகையான சந்தோஷத்தை அடைந்து கொள்வேன் என்று கூறுவாங்க. அப்போ மற்ற கூட இருந்த கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கல, அப்படியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு சந்தோஷம் ஏன் வேணப்படுமெண்டா? இப்போ நான் கேட்டது கிடைச்சிட்டுண்டா, இறைவன் நான் கேட்டதை எந்த விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறான், அதே நேரம் நான் கேட்டது கிடைக்கலண்டா அங்கே இறைவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டிருக்குது இல்லையா, அதால் நான் இரு மடங்கு சந்தோஷத்தை பெறுகிறேன் என்று சொல்லி உமரலிதான் அவர்கள் கூறுவார்கள். அடுத்தது இந்த ஆசிரியர் இதில் இந்த ஹதீஸ் மூலம் பெறக்கூடிய படிப்பினை குறிப்பிடுவது, நாலாவது காபிருக்கு காபிரை பொறுத்தவரையில் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அவனில் எந்த மாற்றமும் இருக்காது, தேவதார் மரத்தை போல உறுதியாகவே இருப்பான். ஐந்தாவது காபிர் அல்லாஹ் அழிக்க நாடினால் ஒரே அடியாகவே அவனை அழித்து விடுவான், அதுதான் அவனுடைய கடைசி முடிவாக இருக்கும். அவனுடைய அனைத்து பாவங்களும் இப்போ மூமினை பொறுத்தவரையில் தான் மூமினுடைய பாவங்கள் அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் துன்பங்கள் மூலம் மன்னிக்கப்படும் இந்த உலகத்திலே இல்லையா. காஃபிரை பொறுத்தவரையில் அவன் செஞ்ச அனைத்து பாவமும் மறுமையில் அவனுக்கு கேள்வி எனக்கில் கொண்டு வரப்படும். ஆகவே இந்த விடயத்தை நம் தெளிவாக விளங்கி அதன் மூலம் எமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம் அல்லாஹ்விடம் புறமிருந்து வந்தது என்ற தெளிவாக விளங்கியதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு இந்த வாய்ப்பை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.